வணக்கம் அண்ட் வெல்கம் டு இனடவுட் சினிமா. இன்னைக்கு யானை படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம். யானை படத்தை டைரக்டர் ஹரி டைரக்ட் பண்ணியிருக்காரு. 4 வருஷத்துக்கு அப்புறமா டைரக்டர் ஹரியோட படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறனால இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருந்தது. படத்தோடைய ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ஹீரோட குடும்பம், வில்லனோட குடும்பம். ஸோ வில்லன் வந்து ஹீரோவோட குடும்பத்தை எப்படா போட்டுத்தலான்னு பயங்கரமாக வெயிட் பண்ணிருக்காரு. இதே சமயத்தில் ஹீரோவோட குடும்பத்திலே பயங்கர குளறுபடிகள்லாம் இருக்குது. வில்லனையும் இந்த குடும்பத்தில் இருக்க குளறுபடிகளையும் எப்படி வந்து ஹீரோ வந்து சரி செய்கிறாரு அப்படிங்கிறதான் படத்துடைய ஒன்லைன். படத்துடைய பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அருண் விஜயோட ஆக்டிங் வந்து இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. அவரோட பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அவரோட ஸ்லாங்காக இருக்கட்டும், ஆக்ஷன் சீன்லேயும் மனுஷன் வந்து பின்னி விளையாடிருக்காரு. அடுத்தா வந்து பிரியா பவானி சங்கர், அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் வந்து பெருசாக வந்து ஒத்துழைக்கல அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த கேரக்டருக்கு அவங்க செட் ஆகாத மாதிரியும் இருந்தாங்க. ராதிகா அவர்களோட பர்ஃபார்மன்ஸ் பர்சனலாக இந்த படத்தில் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஒரு எமோஷ்னல் கேரக்டர் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. சமுத்திரகனி அவரோட பர்ஃபார்மன்ஸ் தெலுங்கு படத்தில் வர வில்லன்கள் மாதிரியே தான் பண்ணியிருந்தார். பெருசாக ஆடியன்ஸுக்கு ரிஜிஸ்டர் ஆகாத மாதிரி தான் இருந்தது. இதை தாண்டி படத்தில் புகழ், யோகி பாபு மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. படத்துடைய ப்ளஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். படத்தை ஆரம்பித்தா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே இதுதான் கதை, இப்படி தான் படம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி படத்தோட மூடை செட் பண்ணது டைரக்டர் ஹரியோட சூப்பரான ஒரு வேலை அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்தா படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே ஃபஸ்ட் ஹாஃபில் விறுவிறுன்னு போயிருந்தாங்க. அவரோட பரபரப்பு தான் படத்தில் வந்து எப்போவுமே வந்து எதிர்பார்ப்போம். அதே மாதிரி ஃபஸ்ட் ஹாஃபில் நல்லா பரபரப்பாக பண்ணியிருந்தாங்க, ரொம்பவே சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். படத்தில் எமோஷ்னல் காட்சிகள் நிறையா இருக்குது. எமோஷ்னல் காட்சிகள் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தா வந்து இந்த படத்தோட நேட்டிவிட்டி, தனுஷ்கோடி ஏரியாவில் இருக்க ஒரு கதைக்களம் எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த விஷயத்தை காட்டினது ரொம்ப அழகாக கேப்சர் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அதை தாண்டி படத்தில் வேறு என்ன நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டால் பெருசாக வேறு எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி தான் இருந்தது. படத்தோட மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட கதை இது வந்து ரொம்ப பழைய கதை. அந்த கதையை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஐயாலேருந்து கொஞ்சம் பூஜையிலேருந்து கொஞ்சம்னு அப்படியே எடுத்து பண்ணியிருந்தாலுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கேஜிங்காகவும் எந்த இடத்துலையுமே கொண்டு போகாது, ஒரு மாறி இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி படத்தோட காமெடி போர்ஷன்ஸ், படம் ஒரு சைடு போயிட்டுருக்கு, காமெடி போர்ஷன்ஸ்லாம் ஒரு சைடு போயிட்டுருக்கு. ஸோ வந்து அப்படி போனாலுமே கொஞ்சம் நல்லா இருந்திருந்தால் சிரிச்சிருக்கலாம். எல்லோரும் சிரிங்க சிரிங்க அப்படின்னு சொல்லி சிரிக்க வச்சா கூட இந்த காமெடிக்கெலாம் சிரிக்க முடியாது. அந்தளவுக்கு காண்டாக இருந்தது தான் காமெடி அப்படின்னு சொல்லலாம். அது தாண்டி இந்த படத்தில் வர சீன்ஸ் எல்லாமே வந்து இந்த ஜாதிக்கு எதிராக பேசணும் அப்படின்னு சொல்லிலாம் பேசியிருந்தாங்க. அது ஒரு சில இடங்களில் ரொம்ப சூப்பராக இருந்து திரும்ப திரும்ப ஒரே மாதிரி விஷயத்தை ரிப்பீட் பண்ணது ஒரு மாதிரி போர் அடிச்சுது அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் பிலோ ஆவரேஜ் படமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சினிமா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்துருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.